ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் ஃபோரில் லெவன்த்து சம் இன் எ டவுன் ஆஃப் எயிட் தௌசண்ட் பீப்புள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் அண்டு த்ரீ தௌசண்ட் ஆர் ஃபீமேல்ஸ் அதை என்ன சொல்கிறாங்கன்னா எயிட் தௌசண்ட் பீப்புளில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அதாவது ஃபிஃப்டி இயர்ஸ் தாண்டின ஃபீமேல் அப்புறம் த்ரீ தௌசண்ட்ங்கிறது ஜென்ரலாக ஃபீமேலோட கவுண்டிங் சரிங்களா ஓகே அதாவது இந்த த்ரீ தௌசண்ட்டில் இந்த தேர்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்றது ஓகேவா இட் இஸ் நோன் தட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓகேங்களா மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த தேர்ட்டி பர்சன்ட் அதாவது த்ரீ தௌசண்ட்ங்கிறது ஃபீமேல்னு சொன்னாங்க இல்லைங்களா அதில் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸில் இருப்பாங்க ஓகே

ஓகே அப்போ அதோடது எம் என் ஆஃப் ஏ எவ்வளோ த்ரீ தௌசண்ட் ஓகேவா காமனாக ஃபீமேலுங்கிறது த்ரீ தௌசண்ட் ஓகே அப்போ நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் ஏ அப்படின்றது என் ஆஃப் என்ஆஃப்ஏ பை என் ஆஃப் எஸ் அப்போ த்ரீ தௌசண்ட் டிவைடட் பை எயிட் தௌசண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபீமேல் அப்போது ஃபிஃப்டி இயர்ஸ் தாண்டினவங்க எவ்வளோ அப்படின்றத செலக்ட் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு தௌசண்ட் த்ரீ ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்னாங்களா இப்போ ஆஃப் பி வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தென் பிஆப் பி ஈக்குவல் டு ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பை எயிட் தௌசண்ட் ஓகேங்களா ரைட் இப்போ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடினும் ஏன்னா ஆர் அப்படின்றதுக்குனால நம்ம அடிஷன் தீரம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ அந்த அடிஷன் தீரம் யூஸ் பண்ணணுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கான்செப்ட் தேவை அப்போ என்ன ஆஃப் இன்டர்செக்ஷன் பின்னா என்ன அப்படின்னா ஏ வந்து ஃபீமேல் காமனாக எல்லா ஃபீமேலும் வந்து நோட் பண்ணுது அதில் த்ரீ தௌசண்ட் இருக்காங்க பிங்கிறது ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபீமேல் ஓகேவா ஃபிஃப்டி இயர்ஸ் தானினவங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இப்போது இன்னொரு ஹிண்ட் இருந்தது என்னது இட் இஸ் நோன் தட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்போது அந்த த்ரீ தௌசண்டில் தேர்ட்டி பர்சன்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஓவரான ஃபீமேல் அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பீன்றது இது தான் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது எதுனா த்ரீ தௌசண்ட்டில் தேர்ட்டி பர்சன்ட் எவ்வளவோ அவ்வளோ அப்போ த்ரீ தௌசண்ட் இன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பை ஹண்ட்ரட்னு மாறும் அப்போ அதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ நைன் ஹண்ட்ரட் அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என்ஆஃப்இ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஸோ நைன் ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட் தௌசண்ட் சரிங்களா ரைட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆஃப்ஏ இருக்கு பிஆஃப் பி தென் பிஆப்ஏ இன்டர்செக்ஷன் பி ஓகே பை அடிஷன் தீரம் பிஆப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆஃப் பி மைனஸ் பிஆப்ஏ இன்டர்செக்ஷன் பி ஸோ இந்த மூணு வேல்யூ சப்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு எல்லாமே ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபைனலாக சப்ரேட் பண்ணும்போது த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ தேர்ட்டி ஃபோர் பை எயிட்டி இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் த ஃபோர் பிஆப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு செவன்டீன் பை ஃபார்ட்டி டூ டேபிள்ஸால் கேன்சல் பண்ணுறோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு பிஆப்ஏ ஏ பண்ணுறது எதோட கொஸ்டின் எய்தர் எ ஃபீமேல் ஆர் ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓகேங்களா ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு